இருந்து சொல்பவர் சின்ன படம் பெரிய படம் பாகுபாடு இல்லாமல் அத்தனை பேரையும் அரவணைத்து வரவேற்பார். முந்தானை முடிச்சு முருங்கைக்காய் சமாச்சாரங்கள் தலைமுறை கடந்து தமிழ் சினிமாவில் நிற்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்ம சின்ன ராசா பாக்யராஜ் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். நம்பர் 15 5th கிராஸ் ஸ்ட்ரீட் லேக் ஏரியா நுங்கம்பாக்கம் நுங்கம்பாக்கம் சென்னை 37 தானே நாலா இது யார் ப்ரொடியூசருக்காக தான் சொன்னேன் இந்த அட்ரஸ். அவர் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கா நல்லாயிருக்கும். அவங்க வீட்டில் யாராவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கவர்ச்சி ஜனங்களுக்கு கொடுக்கணும், அதுக்காக நிறைய படங்கள் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு சொன்னார். ஸோ நம்ம அதே ஜாதிங்கிறதுனால ஏதாவது வந்தால் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்கலாம். முருங்கைக்காய் மாற பசு மாடு கத்தர மாற அந்த மாதிரி ஃப்யூச்சருக்கு நிறையா டிப்ஸ் கொடுத்தோம்னா அவர் எடுக்கிற படத்துக்கெல்லாம் ஒரு பெரிய எனர்ஜியாக இருக்கும். ரொம்ப யதார்த்தமாக ஓப்பனாக பேசினார். கவிதா தொகுப்பாளினி அவங்க சொன்னாங்க ஃபோன்லேயே என்கிட்ட பேசும்போதே அவரே பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு. யாருக்குரிய அதையும் பண்ணிட்டார் அவர் ஆரம்பித்தோன்னு. ரொம்ப அந்த பாமகக்காரர் வந்து ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி அதை பற்றி சொல்லிட்டு போனார். ஸோ பத்திரிக்கையாளர்கள் ரொம்ப பொறுமையாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கஷ்டமாக இருக்குது என்னடா பண்ணுறது. நான் வாத்தியார்களை பார்த்தா பாவப்படுவேன். என்னென்னா வாத்தியார்கள் வந்து பசங்க மாறி மாறி வந்துக்கிட்டு இருப்பானுங்க ஒவ்வொரு வருஷமும். ஒவ்வொருத்தங்கிட்டையும் வந்து அசோகர் சாலையின் இருபுறங்களிலும் மரங்களை நட்டார் மரங்களை நட்டார் இவரையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவன் போயிட்டே இருப்பான், அவங்க வாழ்க்கை பூரா நட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பொறுப்புசாலிகளாக்கணும். இது நிறையா விழா நடக்குது, நிறையா வர்றாங்க, இதை பேசுகிறாங்க, அதை பேசுகிறாங்க அப்படின்னாலும் இருந்தாலும் பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பத்திரிக்கையாளர் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி விழாவுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். விழா நாயகர்கள் மூணு பேர் அமர் ஆசிப் அதுக்கப்புறம் கு கார்த்தி அவங்க மூணு பேர்த்துக்கு என்னுடைய ஸ்பெஷல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்து அவங்க அம்மா அவங்கள கூப்பிட்டு அம்மா அப்பாவை கூப்பிட்டு இது பண்ணாங்க, ஆனர் பண்ணாங்க. ஜாக்குவார் அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக பண்ணிடுவார். எவ்வளோக்கு எவ்வளோ சத்தம் போட்டு பேசுகிறாரோ எவ்வளோக்கு எவ்வளோ தமிழ் இமிழ் நல்லா இது பண்ணாரோ ஆனால் இந்த மாதிரி யார் ஹானர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் ஹீரோ அவங்க அப்பா அம்மா இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டு அவங்கள ஹானர் பண்ணி அவங்களுக்கு அந்த அம்மா ரொம்ப நேரமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க. யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் ஹீரோ அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி ஏன்னா ரொம்ப நேரம் ரொம்ப உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் பேசும்போது பிடிக்கும் போதெல்லாம். அதனால் அவங்க அவ்வளோ ஏதாவது அவர் சொன்னார் இந்த மாதிரி பெற்றவங்க அதை பார்க்குறதுங்கிறது பெரிய சமாச்சாரம், பெற்றோர்களை வந்து அவங்கள வச்சு அவங்கள ஹானர் பண்ணுறதுங்கிறது அதுக்கு ஒரு கொடுப்பினை வேணும், எல்லாத்துக்கும் அது வந்து அமைஞ்சிடாது. ஸோ ரொம்ப சந்தோஷமானது. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஃபெரோரா அவர்கள் ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தார் ப்ரொடியூசர் என்னென்னா நான் வேலை பார்க்குறதுங்கிறதல்ல ஏதோ வேலை பார்த்தோம் பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி போகாமல் அந்த ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு வந்து கோஆப்ரேட்டிவாக இருந்தார், டைரக்டர் எந்த அளவுக்கு ஒரு கோஆப்ரேட்டிவாக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் மேடையில் சொல்கிறதுக்கு முன்னாலே எங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருந்தார். அதனால் அவங்களுக்கு என்னுடைய அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் முதல்ல ஓப்பனிங்கில் வந்து பாட்டு போட்டாங்க, ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு போட்டாங்க. அதில் ஒரு பாட்டில் வந்து இந்த சஞ்சனாவும் மோனேஷும் வந்து இந்த லாஸ்ட் ஷாட்டு ரெண்டு பேர் பெட்டில் உட்காந்துருக்காங்க, கடைசியில் பெட்டில் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போத்திக்குவாங்க. அதுக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் லேக்காக விட்டாங்க. இந்த மாஸ்டர் ஏன் விட்டாங்க லேக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தானே எதாவது அவங்கள பண்ண சொல்லணும்ல, அவங்களும் ஒன்றும் சொல்லல, அது ரெண்டும் ஒன்றுமே பண்ணாமே அப்படியே மியூசிக் போயிட்டே இருக்குது, மியூசிக் போயிட்டே இருக்குது. என்ன மியூசிக் போயிட்டே ஒன்றுமே காணும் ஒன்றுமே காணா அப்படி. ஏன்னா ரெண்டு பேருமே சங்கோச்சப்பட்டுக்கிட்டு ரெண்டு பேருமே நீ எதா பண்ணு நான் எதா பண்ணுங்கிற மாதிரியே உட்காந்துருந்தாங்க வழிய. ரெண்டு பேரும் ஒரு 25 அடி ஒன்றுமே இல்லாமல் 30 அடிக்கு பெசாமையே உட்காந்துருந்தாங்க. என்ன இதில் என்னமா கஷ்டம் இருக்கு, என்ன பம்பா இருக்கு. இல்லை இல்லை அதுலேயே தெரியுது என்னென்னு அவங்களுக்குள்ள இன்னும் கரெக்டாக கெமிஸ்ட்ரி இல்லை. அப்படியா, யாராவது சம்மந்தப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா?
ஸோ என்னென்னா சில நேரங்கள் நடிக்கும்போது சில நேரங்கள் அது அது ஒரு பெரிய ப்ராப்ளம், சொன்னால் நம்புறது கூட கஷ்டமாக இருக்கும். சரிதாவனானா அந்த அளவுக்கு நடித்தோம் மௌனகீதங்களில். ஆனால் கடைசி வரைக்கும் சரிதாவை வந்து நான் வாங்காம ஒன்று பேசிகிட்டு இருந்தேன். சரிதாவுக்கு ஒரே சங்கோச்சம், என்ன சார் நீங்கள் ப்ளீஸ் இந்த பேர் சொல்லி கூப்பிடுங்க, பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னு. இல்லைங்க எனக்கு வரமாட்டேங்குது அப்படிமா, நீங்கள் இப்படி வர்றீங்க இப்படி நிற்கிறீங்க இப்படி சொல்கிறீங்கன்னு டைலாக்லாம் சொல்லி கொடுப்பேன். நடிக்கும்போது ரொம்ப ஃப்ரீயாகலாம் நடிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் வாங்கங்கிறத தொகுந்து வேறு வார்த்தையும் வரல. என்ன காரணம்னா அவங்க என்னை விட பெரியவங்கங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா தப்பு தாளங்கள் படத்தில் முதல்ல நடிச்சிட்டாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து ஒய்ஃபாக நடித்து அந்த மாதிரிலாம் இருந்ததுனால, என்னை விட பாலச்சந்திர சார் படத்துலலாம் நடித்ததுனால எல்டர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் மைண்டில் விழுந்துருச்சு. அதனால் அந்த வாங்கங்கிற தோத்து வரமாட்டேங்குது. அது என்ன, நமக்கு இன்னொன்று, நம்ம கூட படிச்சு கூட பழகிற பையனாக இருப்பான், அவங்ககிட்ட நம்ம ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம், வாடா போடனே எப்படி வேணால் பேசிட்டு இருப்பான். திடீர்னு அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகிப்போச்சுன்னா அவன் ஒய்ஃப்கிட்ட வந்து, வாங்க எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் நல்லா இருக்காங்க, நம்ம இவன் சொல்லுவான், அட என்னடா போய் வாங்க போங்கன்னு பேசிட்டு சாதாரண பேர் சொல்லி சொல்கிறானே, பேர் இவனை கூப்பிடுற மாதிரி அங்கே வராது வாய். என்னென்னா அது பண்பாடு இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு யாரோ யாரோ ஒருத்தர் வீட்டு பொண்ணு, ஸோ அதை போய் டக்குன்னு நம்ம பேர் சொல்லி கூப்பிட்றதுங்கிறது வந்து ரொம்ப சங்கோச்சமாக இருக்கும். அந்த மாதிரி நமக்குன்னு இருக்கக்கூடியது சில இடர்பாடுகள், ஆனால் அது மரியாதைக்குரிய இடர்பாடுகள். இந்த ரெண்டு பேர் பாட்டில் அந்த மொழி முடிச்சப்போ அதுதான் நினச்சிக்கிட்டேன் நான். அப்புறம் சஞ்சனாக்கு அந்த ஒய்ஃபுங்கிறது இன்னும் அந்த ஃபீலிங்லேயே இருந்துட்டுருக்காங்க. அந்த பா விஜய் படத்தில் நடித்தாங்க, அப்புறம் சொல்லும்போது வேற சொல்லிட்டு சார் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு, அப்படியெல்லாம் மொட்டையாக சொல்லக்கூடாதுமா. சார் நடிக்கும்போது இப்படி இருக்கணும் பேதாஸில், இது மாதிரி இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கொஞ்சம் தெளிவாக சில விஷயங்களை சொல்லணும். அல்ல அதை விட்டு போட்டு நீங்கள் வந்து சார் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தா அப்படின்னா, இந்த நிறைய அப்படிங்கிறத ஏகப்பட்டது வந்துடுமல்ல. அதனால் நான் உன்னை பார்க்குறதே எப்போ தீபாவளி தீபாவளி பார்த்துட்டு இருக்கிறேன், நீ சொல்கிறது வச்சு ஓ அப்பப்போ இவங்க பார்த்துக்குவாங்க போலுக்கு அப்படின்னா. அப்புறம் பவர் ஸ்டார் சீனிவாசன் அவருக்கு ஒய்ஃபாக நடிக்கிறாங்க, பாக்யராஜ் சார் ஒய்ஃபா அப்படின்னு தெரியாமல் அதே மென்டலாக அது ஒரு ஃபீலிங். அப்புறம் எனக்கு படம் பார்த்துட்டு எனக்கு ஒரே ஃபீலிங் அந்த ரெண்டு பேரும் என்னென்ன, இவர் ஜோடி வந்து பவர் ஸ்டாருக்கு ஜோடி அப்படிங்கிறாங்க, ஆனால் டூயிட்டு மோனேஷ் கூட பாடிட்டுருக்காங்க, அது எப்படி எனக்கு புரியல. அது ஏதோ வேறு மாதிரி ஒரு சமாச்சாரம் இருக்கிற மாதிரியே திருலிங்கா, இது இதே திருலிங்கா தான் இருக்குது. ஏன்னா அவருடைய ஒய்ஃபு இவங்க டூயிட் பாடுறாங்கன்னா அதை விட திருலிங்க வேறு என்ன இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் க்ளோஸாக இருக்கணும், அந்த மாதிரி வரும்போதெல்லாம் நல்லா க்ளோஸாக இருக்கணும், அது அந்த அளவுக்கு இல்லை. அவர் என்னமோ கதை சொல்லிச்சு, என்ன கதைப்படி எப்படி வருது என்ன, அது ஏதோ ஒரு ரிவெஞ்சுக்காக வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு லாஜிக்கெல்லாம் கரெக்டாக வச்சுருந்துருக்காங்க. ஸோ அது தள்ளி நடுவில் வந்து தமிழகத்தை வந்து உட்காந்துட்டார், அதனால் அதிகமாக தெரிஞ்சுக்க முடியல, என்னால் பேசுறது வேறு கரெக்டாக புரியல. அதே மாதிரி தமிழமுதன் அவர் அப்படி தான், அவர் வந்து அவர் என்ன பேசுனாரு தெரியல, ஆனால் அவரை பற்றி டக்குன்னு எல்லோரும் வந்து ஏதோ ஒருத்தர் நல்லது செஞ்சான்னு சொன்னோம்னா அது எப்படி இருந்தாலும் அது எல்லா பக்கம் போய் சேரும்னு சொல்லுவேன். அவரோட சங்கம் பாடராசிரி சங்கம் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ரைட்ஸ் வாங்கி கொடுக்குறத எவ்வளோ சின்சியராக செய்கிறார் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜாக்கு வர்த்தங்கம் மற்றவங்கெல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சங்கம்னு வச்சுட்டோம்னா அந்த சங்கத்தில் வந்து அந்த முறையாக செயல்படுறதுங்கிறது இருக்கு, அது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி அவர் பேசும்போது ப்ரொடியூசருக்கு வர்றான், ப்ரொடியூசர் தான் வந்து நல்லா அரசியல்வாதி மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக பேசினார். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இல்லை அவர் ரெண்டு தடவை ஏற்கனவே அரசியல்வாதியாக நின்றுருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து தமிழ்நாடு சார்பாக இனிய நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க. உங்களுடைய வருகை மேலும் 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 இங்கே வந்து இங்கே, ஏன்னா எத்தனை பேர்த்துக்கு வேலை கொடுத்துருப்பீங்க இந்த படத்தில், ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கறதுக்கு நல்ல கவர்ச்சி படங்களாகவே எடுங்க, தப்பு இல்லை. ஏன்னா அதுதான் காசு போட்டது வரும் ரிட்டர்னு, அதை மிஸ் பண்ணிட வேண்டாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு ஒன்றும் தப்பே வந்துட போகிறது. ஏன்னா எல்லாம் டாக்டர் மயமாக இருக்காங்க, ஒய்ஃபு டாக்டரு பொண்ணு டாக்டரு அப்படின்னு சொல்லி மூணு பேர் டாக்டருங்கும் போது ஏதோ ஒரு விதத்தில் ஊசி போட்டு சம்பாதிச்சிடலாம், அதனால் பிரச்சனையே ஒன்றும் கிடையாது. அதனால் டாக்டர் நடித்து வேறு இருக்காரு அப்படின்னா எப்படி எப்போ இருந்தால் அவருக்கு நடிக்கிறதுக்கு ஆசை என்ன, வந்து போஸ்ட்டை பார்த்துட்டு அப்புறம் எங்ககிட்டே நான் பேசும்போது அதையே கவனிச்சிட்டு இருந்தேன். ஸோ அவங்க அங்கேருந்து கர்நாடகாவிலேருந்து வந்து எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு வந்து இங்கே படம் எடுத்திருப்பாங்க அப்படிங்கும் போது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா கர்நாடகா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ரொம்ப மனசில் எனக்கு ரொம்ப இன்னும் பதிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டு. ஒரு ஊர் ராஜகுமாரி ஷூட்டிங்க்காக நான் அங்கே போய் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் மைசூரில். அப்போது லீவ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு லீவுங்கிறதுனால குழந்தைகள் அதிகமாக பார்க்குறதுக்கு சான்ஸ் இல்லைங்கிறதுனால அந்த அவங்களுக்கு லீவ் விட்டோடனே பூர்ணிமா வந்து கூப்பிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி கூப்பிட்டு வர சொல்லி சொன்னேன்.
பெங்களூர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினாங்க. இறங்கும்போது அங்கே கலவரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ காரில் அவங்க புறப்பட்டு மைசூருக்கு வர முடியல, அவ்வளோ கலாட்டாக்கள் நடந்தது. அதுக்கப்புறம் என் டிரைவர் வழியில் பார்த்தோன்னே, அதில் வேறு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோன்னே, இதே மெட்ராஸ் வண்டிடா அப்படின்னு சொன்னி எக்ஸ்ட்ராவாக கல்லெல்லாம் விட ஆரம்பிச்சு, இவன் இப்படியோ அப்படி ஓட்டி இப்படி ஓட்டி என்னென்னமோ பண்ணி அந்த சிட்டி விட்டு தான்னா, ஆனால் ரோடு பூரா டயர் அது இது போட்டதுனால எங்கே போகிறதுன்னு தெரியாமல் எங்கேயோ ரைட்டில் அப்படியே கட் பண்ணி பக்கத்தில் ஒரு 15-20 கிலோமீட்டர் தானோடனே ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜுக்குள்ளே விட்டுட்டான். விட்டு குழந்தைங்க பூர்ணிமா, ரெண்டு குழந்தைகளும் பூர்ணிமா மட்டும் இருக்காங்க. என் டிரைவர் எப்படியோ கொண்டு போய் ஒரு வில்லேஜுக்கு கொண்டு போய் நிறுத்தினான். நிறுத்தும்போது அவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்க, எல்லாருமே கலவரங்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சுட்டுருக்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கே வேணாலும் எந்த கலாட்டாக வேணாலும் நடக்கலாம். திடீர்னு ஒரு கார் வந்துடனே அப்புறம் அந்த ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து மெல்ல பார்த்துட்டு யார் என்ன அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த மாதிரி கலவரம் ஆகிப்போச்சு. பெங்களூர்லேருந்து தப்பிச்சு வர்றதுக்கு எப்படின்னு தெரியல, அதனால் இப்படி வண்டி இந்த ரூட்டில் விட்டேன். இப்போ இதுக்கு மேலே எப்படி போகிறது என்னென்னு ஒன்றும் தெரியலன்னா, எங்கேயும் போக வேண்டாம், தமிழ்நாட்டு ஆளாக இருக்கீங்க, எங்கேயா போய் இது குழந்தைகளெல்லாம் வச்சு ரொம்ப இடைஞ்சலாகி போகும், நீங்கள் முதல்ல வண்டி ஏன் இடம் நான் டோர் ஓப்பன் பண்ணுறேன் அங்கே ஒன்று நிறுத்துங்க அப்படின்னாங்க. அது வரைக்கும் அவருக்கு யாருன்னே தெரியாது, யாரோ ஒரு தமிழ்நாட்டு ஆள், ஒரு பொம்பளை இருக்குது, உள்ளே ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, டிரைவர் கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னோடனே கேட்டெல்லாம் திறந்து விட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் போகிறது சேஃப் கிடையாது, நாளைக்கு நீங்கள் போய்க்கலாம், என் வீட்டில் எங்கள் வீட்டில் பொம்பளைகள்லாம் இருக்காங்க, குழந்தைகள்லாம் இருக்காங்க, இறங்க சொல்லுங்கள் அவங்கள அப்படின்னு. அப்புறம் யாருன்னு கேட்கும்போது அப்போ தான் பாக்யராஜ் ஒய்ஃபு அப்படிங்கிறதும் என் குழந்தைங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால் தமிழ்நாட்டுக்காரன் யாரோ ஒருத்தர் பாவம் மாட்டிட்டாங்க அப்படின்னு தான் ஹெல்ப் பண்ணாங்களே ஒழிய, பாக்யராஜ் குழந்தை பொண்டாட்டிங்கிறதுக்காகவோ குழந்தைங்களுக்காகவோ ஒருத்தாங்க. ஸோ அந்த மனசு, அந்த ராசையா அப்படிங்கிற ஆள் கர்நாடகக்காரர், அவருக்கு வந்து அந்த மனசு அவ்வளோ நல்ல மனசு இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி அவங்கள எல்லாம் இது பண்ண சொல்லி, அப்புறம் நைட் அங்கேயே படிக்க சொல்லிட்டு எனக்கு அங்கே டென்ஷன், நானும் புறப்பட்டு வர முடியல, ஃபோனில் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் பூர்ணிமா வந்து சொல்லிச்சு, இல்லை இங்கே நான் இங்கே இருக்கிறோம், இப்படி ஒருத்தர் வீட்டில் தங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அம்ரீஷ் அவங்களுக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இப்படி இந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் அவர் ஆள் அனுப்பிச்சு போலீஸ் ப்ரொடெக்ஷனோட நைட்டு பூரா இருக்க வச்சு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அவங்க வந்து போலீஸ் வேனோடு வந்து அவங்கள கூப்பிட்டு போலீஸ் வேனோடைய காரில் வச்சு மைசூருக்கு அனுப்பிச்சாங்க. என்னென்னா கலவரங்கள் அப்படின்னு நடக்கும்போது அந்த நேரத்தில் என்னாகும்னு சொல்ல முடியாது, ஆனால் மனிதாபிமானம் உள்ள மனிதர்கள் எங்கேயாவது இருந்துட்டாங்கன்னு சொன்னோம்னா எப்பேற்பட்ட கலவரத்திலையும் நல்லது கிடைக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு கர்நாடகா அது இது அப்படின்னு சொல்லி பேசினா கூட, அன்னைக்கு ஒரு கர்நாடகா ராசையாங்கிற ஆள் வந்து யாரோ ஒரு தமிழ்நாட்டு பொம்பளையும் ரெண்டு குழந்தைகளும் இப்படி காரில் மாட்டிட்டாங்கன்னு சொல்லும்போது டக்குன்னு அவர் வீட்டுக்குள்ளே வண்டி கொண்டு விட சொல்லி காம்பவுண்டு கேட்டெல்லாம் சாத்திட்டு வீட்டில் வந்து உட்கார வச்சு அவ்வளோ தூரம் பாதுகாப்பு கொடுத்தாரு. அதனால் அவர் கர்நாடகா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நல்லது செய்கிறாங்க போது எத்தனை வருஷம் ஆனாலும் அது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகி நின்றுருக்கும். அதனால தான் தமிழகத்தை பற்றி சொல்லும்போது கூட சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். இவ்வளோ நல்ல டாக்டர் கர்நாடகாவிலேருந்து இங்கே வந்து படம் எடுக்கிறதுக்கு, அவங்க ஒய்ஃபு அவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து எவ்வளோ தூரம் அவருக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருந்தா அவர் படம் எடுக்கிறதுக்கு வந்து இவ்வளோ தூரம் இது பண்ணியிருப்பாங்க. அதனால் முதல் முறையாக நடிக்கிற மோனேஷ், உங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப சந்தோஷத்தோடு ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்க. ஸோ அதனால் நான் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லாது, சினிமாவில் வந்து அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. நாங்கள் என்ன ஆரம்பத்திலே கற்றுக்கிட்டா வந்த ஊரில் ட்ரைனிங் ஆகி நாங்களும் ஒன்றும் தெரியாமல் தான் வந்தோம். அப்புறம் இதாக சொன்னால் பாரதி அவங்க டான்ஸ் மாஸ்டர் எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டார் பார், பாக்யராஜ் எங்களுக்கு கஷ்டமே இல்லை அப்படின்னு. அன்றைக்கெல்லாம் சம்பளம் வாங்காமையே இருந்தாங்க, இன்றைக்கி நாங்கள் டான்ஸ் ஆடல அப்படின்னு சொல்லிக்கிட்டு. நானும் ஊரில் இருந்தெல்லாம் கற்றுக்கிட்டெல்லாம் வரல, அது கஷ்டம்தான். நான் ஊரில் எப்போவுமே எல்லாத்தையும் கலண்டா பண்ணுவேன். என்னென்னா சினிமா பார்ப்பேன், சினிமா பார்க்கும்போது உடனே வந்து எல்லோரும் அந்த மரத்துக்கடியில் அப்படி வந்து ஹீரோ ஹீரோயின்டான எட்டி பார்த்துட்டு டுவெட்லாம் பாடுவாங்க, பசங்கள்கிட்ட நான் கிண்டல் பண்ணுவேன், ஏன்னா எந்த ஊரில் இப்படி ரோட்லையெல்லாம் இப்படி இப்படி எட்டி பார்த்து இப்படி எட்டி பார்த்து டுவெட் பாடுறாங்க, இந்த சினிமாவில் மட்டும்தான் இப்படின்னு சொல்லி நான் எப்பவுமே கலண்டா பண்ணிட்டே இருப்பேன். திடீர்னு நான் ஹீரோ ஆகிட்டேன். எங்கள் டைரக்டர் ஃபஸ்ட்டு ஷாட் எனக்கு வச்சதே சாங்கு தான், வான் மேங்களை யோ வாயராஜன் அப்படின்ட்டு, வான் மேகங்களை இப்படி பாடியன்னாரு, எனக்கு வரவே இல்லை. ஏன்னா எத்தனை பேர் நான் கிண்டல் அடிச்சுட்டு போய் நான் வான் மேகங்களை பாடினா வரவே மாட்டேங்குது, வான் மேக யோ நல்ல வான் மேகம் நல்லா சொல்லியா அப்படின்னாரு. அந்த மாதிரி கலாட்டா பண்ணி போட்டு கடைசியில் ரொம்ப சங்கோஜமாக இருந்தது. அப்புறம் ஒரு 4 டேக் 5 டேக் 6 டேக் ஆனதுக்கப்புறம் தான் சரி வேறு வழியில் இதுக்குன்னு வந்திருக்கோம், வேறு என்ன பண்ணுறது நடிப்போம் அப்படின்னு சொல்லி நடித்தோம். அதனால் மோனேஷ் ஒன்றும் கவலையே படாதீங்க, ஆரம்பத்தில் கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கும், ரஞ்சனா மாதிரி ஆளு கரெக்டான சஞ்சனா மாதிரி ஆளு கிடச்சிட்டாங்கன்னா அவங்களே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக நான் சொல்லி கொடுத்தேன்னு சொன்னாங்க, அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கே பாவி ஜெய் படத்தில்.
ஏன்னா அங்கே தான் பழக்கம் போனாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். டைரக்டர் அவர்கள் சின்ன வயசு பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, வயசுலேயெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம அவர் சொன்னதில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது, என்ன எனக்கு அது ஆதரவு கொடுங்க இந்த ஆதரவு கொடுங்கன்னா ஸ்டஃப் இருக்குது உண்மையிலேயே நான் செஞ்ச விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் என்றைக்குமே வேணும். நான் கூட பத்திரிகையாளர்கள் எல்லாத்திட்டையும் நல்லா ஃப்ரீயாக பழகுவேன், ஆனால் படம் போட்டதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட கூட போய் படத்தை பற்றி அப்படின்னு பேசவே மாட்டேன். ஏன்னா படம் நல்லா இருக்குன்னா அவங்களே எழுத போகிறாங்க, அவங்க என்ன வஞ்சகமாக பண்ண போகிறாங்க, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கிறது பூரா டக்கு டக்குன்னு எழுத போகிறாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம செய்ய வேண்டியது கரெக்டாக செஞ்சோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆதரவுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுக்கிற டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி புதுசாக வர்றவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன இந்த மாதிரி ப்ரொடியூசர் வரும்போது அவங்களுக்கு உண்டான அந்த ஆதரவுகளை வந்து கொடுத்து அவங்களை என்கேஜ் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். விழாவுக்கு வந்த எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.